ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை இந்த டிரைவிங் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எபிசோடில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கியர் வந்து எப்படி போடணும் இதுக்கு முன்னாடி ஏபிசிங்கிற லீவர் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த செகண்ட் கிளாஸில் கியர் வந்து நம்ம எப்படி போடணும் கியர்னா என்ன ஏன் அந்த கியர் போடணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டெமோவோட பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ல இது பார்க்குறது தான் வந்து நம்ம காரோட இன்ஜின் ஆக்சுவலாக ஸோ இன்ஜின்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் அ மிஷின் சரியா இப்போ நம்ம எப்படி வந்து நம்ம வீட்டில் நம்ம மிக்சிங்கிறது ஒரு மிஷினோ அது வந்து எலக்ட்ரிக்ல ஓடுது பட் இந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு எதில் ஓடுது அப்படின்னா ஒரு பெட்ரோலோ இல்லை ஒரு டீசலில் வந்து ஓடுது இதே இது இவி காரை எடுத்துகிட்டிங்கன்னா அகைன் மோட்டரு தான் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கும் சரியா அப்போ இந்த இன்ஜின் தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது உங்களோட காரோட வீலோட கனெக்ட் ஆகிருக்கு ஸோ அப்படி இன்ஜின் வந்து டைரெக்டாக உங்கள் வீலோட கனெக்ட் ஆகும்போது அது வந்து டைரக்டா வந்து கனெக்ட் ஆயிருக்காது அது ரெண்டுக்கும் நடுவுல கியர் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டப் இருக்கும் சரியா அப்ப அந்த கியரை வந்து நம்ம சேஞ்ச் தான் வந்து நம்ம இந்த வீடியோல இப்போ எதுக்காக இந்த கியர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கணும் அப்படின்னா இப்போ உங்க மிக்சியில வந்து ஒன் டூ த்ரீ அப்படி இருக்கு இல்லையா நீங்க எடுத்த உடனே கடைசியில் போட்டு நீங்க ஓட்டுவீங்களா சரி அப்போ நடு இன்னொன்று வந்து அந்த லெஃப்ட் சைடில் திருப்பணும் அப்படின்னா ஒரு பிளெண்டர்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஏன் ஒன்றில் வைக்கிறோம் ஸோ ஒன்றில் வைக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்குது ஸ்லோவாக அரைக்கும் ஸ்லோவாக அரைக்கும்னா உள்ளே இருக்கிற பார்ட்டிக்கிள் வந்து நல்ல ஒரு பெரிய பெரிய ஒரு ஒரு பார்ட்டிகிளாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்லோவாக நீங்கள் அரைக்கும் போது அந்த இடத்துல டார்க்குங்கிற ஒன்று வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் அதாவது அந்த ஹார்டான எலமெண்ட்டை போய் இப்படி கட் பண்ணுதுல்ல அந்த கட் பண்ணுற பவர் வந்து உங்களுக்கு ஸ்லோவில் தான் கிடைக்கும் அதே மாதிரி தான் காரில் ஒரு ஸ்லோவில் தான் வந்து நீங்கள் இனிஷியல் ஏன்னா இந்த காரோட வெயிட் இருக்குது உள்ள ஆள்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க அதை சேர்த்து இழுத்துட்டு போகணும் அப்படின்னா உங்களுக்கு அதிகமான பவர் வேணும் அதிகமான டார்க் வேணும் அந்த டார்க் வந்து உங்களுக்கு எதில் கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் கியரில் தான் கிடைக்கும் அப்போ எப்ஸ் எப்படி நீங்கள் மிக்சியை வந்து ஒன்றில் போட்டு ஸ்டார்ட் அதே மாதிரி காரையுமே ஃபர்ஸ்ட் கியரில் போட்டு தான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே அப்போ நீங்கள் எப்போ டூ போவீங்க எப்போ த்ரீ போவீங்க எப்போ ஃபோர் போவீங்க மிக்ஸியில் ஸோ எப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா அரைச்சிருச்சு கடைசியில் வந்து நல்லாவே அரைச்சிருச்சு பட் இருந்தால் கூட ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறக்காக நீங்கள் ஃபோர்த்தில் போவீங்க அதே மாதிரியே கார்லையும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்பீடாக போயிட்டோம் லோடை வந்து நல்லா இழுத்துருச்சு ரோடு வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த கியர்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்பீடு நல்லா கிடைக்கும் ஆனால் டார்க் வந்து கம்மியாக கிடைக்கும் சரியா இப்போ வந்து நம்ம கியர் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இங்கே வந்து பேடில் வந்து இங்கே உங்களுக்கு ஒரு ட்ராயிங் கொடுத்துருக்கேன் ஐ திங்க் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு கியரோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அதாவது கியர் லீவரோட அரேஞ்ச்மெண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சரியா இங்கே உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இங்கே லெஃப்டில் வந்து ஒன் டூ கொடுத்துருக்கோம் நடுவில் என்னன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா இதுக்கு பேர் வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒவ்வொன்று என்னங்கிறத நான் சொல்கிறேன் அடுத்து இப்போ த்ரீ ஃபோர் அண்ட் தென் ஃபு ஃபைவ் ரிவர்ஸ் ஸோ இந்த மாதிரி மொத்தம் ஒரு ஃபைவ் ஸ்பீடு கியர் பாக்ஸ் இருக்கிற ஒரு காரோட ஒரு லே அவுட்டு தான் இது ஓகே மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் வந்து உங்களுக்கு அஞ்சு ஸ்பீடு இதாக இருக்கும் ஆறாவது தான் வந்து ரிவர்ஸ் பட் இப்போ வர நிறையா கார்ஸில் ஆறு ஸ்பீடில் வரும் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்த்துக்கு கீழே வந்து உங்களுக்கு சிக்ஸ்த்து கொடுத்துருப்பாங்க இந்த ரிவர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒன்க்கு மேலே போட்டிருப்பாங்க அப்போ என்ன பண்ணோன்னா இதுக்கு அடிஷ்னலாக ஒரு சின்னதாக ஒரு லீவர் மாதிரி இருக்கும் அதை புல் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ரிவர்ஸ் வரும் சரியா பட் நீங்கள் இப்போதைக்கு புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த அஞ்சு கியர் இருக்கிற கியர் பாக்ஸே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரியா ரைட் இப்போது இந்த லே அவுட் படி நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலாக எந்த கியரில் இருந்து வேணாலும் நீங்கள் நியூட்ரலுக்கு வரலாம் ஓகே ஃபஸ்ட்டு நியூட்ரல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நியூட்ரல்னால் என்ன அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஒரு கியரோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து சிம்பிளான கியர் அதாவது கியர்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பல் சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் இன்ஜின் வந்து ஒரு ரோட்ரி மோஷனை க்ரியேட் பண்ணுது அதை வந்து நம்ம வீலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இங்கே ரெண்டு கியர் இருக்குது பார்த்தீங்களா இதில் இந்த பெரிய கியர் தான் இன்ஜின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க இது சுற்றுனா இது சுற்றணும் நீ எதை சொல்கிறேன் அதுதான் நமக்கு தேவை சரியா அப்போ எப்போ சுற்றணும் எப்போ சுற்றும் அப்படின்னா இந்த ரெண்டும் வந்து இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து இருந்தால் மட்டுமே தான் வந்து இது சுற்றுனா உங்களுக்கு இது சுற்றும் சரியா அப்போது நியூட்ரல் அப்படின்னா இந்த ரெண்டும் இப்படி ஒன்று சேர்ந்துருக்காது ரெண்டுமே வந்து தனியாக இருக்கும் அப்போது எது மட்டும் சுற்றிகிட்டு இருக்கோம் இன்ஜின் மட்டும் சுற்றிகிட்டு இருக்கோம் வீல் சுற்றாது புரியுதா இப்படியே பேசிட்டீங்கன்னா இருந்தீங்கன்னா உனக்கு பைக்கி நல்லா பிடிக்கும் அதுதான் வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது நான் இங்கே காமிச்ச இந்த டயக்ராமில் எண்ணில் இருந்துச்சு அப்படின்னா இன்ஜின் மட்டும்தான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ரோட்டரி சுற்றிட்டே இருக்குமே தவிர வீலுக்கு அந்த பவர் போகாது அதுதான் வந்து நியூட்ரல் நீங்கள் என்ன தான் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் கார் மூவ் ஆகாது அது வந்து நியூட்ரல் ஓகே இது நியூட்ரலில் தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த கியர் ராடை இப்படி இடது பக்கம் இப்படி வலது பக்கம் திருப்பினீங்கன்னா ரெண்டு பக்கமே இப்படி போகும் நீ எதை சொல்கிறேன் இதே இது இப்போ வேறு கீரில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்க இடது பக்கம் வந்து போகுது ஆனால் வலது பக்கம் போகவே இல்லை ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது நியூட்ரலில் இல்லைன்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நியூட்ரல் இருந்துச்சு அப்படின்னா இந்த படத்தில் பார்க்குற மாதிரி நடுவில் வந்து உங்களுக்கு இருக்குது அப்போது இடது பக்கம் தள்ளுறோம் தள்ளி இப்படி முன்னாடி போடுறோம் இங்கே இங்கே போட்டிருக்கோமா இடது பக்கம் தள்ளுறோம் முன்னாடி போடுறோம் அது வந்து கியர் நம்பர் ஒன் கியர் நம்பர் டூ போகிறதுக்கு நீங்கள் நியூட்ரல் வந்துட்டு இப்படி திருப்பி வரணும்னு தேவையில்லை அப்படியே ஒன்றில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த கியர் லீவரை இப்படி நல்லா இப்படி அமைக்கியே என்ன பண்ணலாம் இப்படி பின்னாடி வரலாம் இது கியர் நம்பர் டூ கியர் நம்பர் த்ரீக்கு நீங்கள் வேறு வழி கிடையாது நியூட்ரல் வந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும் த்ரீக்கு போகணும் ஸோ என்ன பண்ணுறோம் இது நீங்கள் வந்து சும்மா அப்படி தட்டி விட்டிங்கன்னா போதும் டக்குன்னு என்ன ஆகும் அது அப்படி நகண்டு நியூட்ரலுக்கு வந்துடும் அப்புறமா நீங்கள் மேலே தள்ளணும் ஸோ மேலே தள்ளினீங்கன்னா அது வந்து த்ரீ ஃபோர் வந்து அப்படியே டேரெக்டாக கீழே இருக்குது நீங்கள் ஒரு ஸ்டெப் நியூட்ரல் வந்து தான் நீங்கள் ஃபோருக்கு வரணும் இது வந்து ஃபோர் அப்புறம் இருந்து வலது பக்கம் தள்ளி முன்னாடி தள்ளினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பார்க்கலாம் நீங்கள் வலது பக்கம் தள்ளி முன்னாடி தள்ளுறோம் தள்ளணுனா நம்பர் ஃபைவ் ரிவர்ஸ் போடணும் அப்படின்னா அஞ்சுலேருந்து அப்படியே ரிவர்ஸ் வந்து கண்டிப்பாக உழுகாது சரியா அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை அஞ்சாவது கீரிலேருந்து டைரெக்டாக ரிவர்ஸ் போட்டு கார் பின்னாடி போயிருமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை நீங்கள் இருந்து நீங்கள் கண்டிப்பாக நியூட்ரல் வந்து உங்களோட காரோட ஸ்பீடை நீங்கள் நல்லா ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ண முடியும் இது அப்படி வச்சு உங்களால பின்னடி தள்ள முடியும் ஓகே இப்போ வந்து கார் ரிவர்ஸ்ல வந்துருச்சு ஓகே இதுதான் வந்து இந்த கியர் ராட்ல இருக்கிற இந்த மெக்கானிசம் ஓகே இப்போ நான் வந்து இந்த மாதிரி கியர்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றேன் அப்போ இதை ஷிஃப்ட் பண்ணும் அப்படின்னா இப்போ நான் பண்ண மாதிரி சும்மா வந்து இப்படி இப்படி நம்ம ரன்னிங்கில் இருக்கும்போது இப்படி மூவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் முடியாது அதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து மூணு பெடல் பார்த்தோமா அதில் சீனு ஒரு பெடல் பார்த்தோம் அந்த சீங்கிற பெடல் பேர் என்ன சொன்னோம் கிளச் கிளச் அப்படின்னு சொன்னோம் அந்த கிளச்சை வந்து உங்களோட எந்த காலை வச்சு நீங்கள் ஆப்ரேட் பண்ணோம் லெஃப்ட் லெக் ஆ ஸோ லெஃப்ட் லெக்கு தான் வந்து நம்ம இடது காலுக்கு தான் நம்ம சீனு பேர் கொடுத்தோம் அந்த இடது காலை வச்சு தான் நம்ம ஆப்ரேட் பண்ணோம் சரியா ரைட் எதுக்காக அந்த கிளச்சு வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும் ஏன் கிளச்சை ப்ரெஸ் பண்ணாமல் கியர் போட்டால் என்ன ஆகும் அதுக்கு இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் இந்த டிராயிங்கில் நீங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே நான் வந்து கியர்னால் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக உங்களுக்கு இந்த ட்ராயிங் காமிச்சேன் இதுல என்ன இருக்கு சும்மா சிம்பிளாக ரெண்டே ரெண்டு கியர் இருக்கு ஆனால் ஆக்சுவலாக கார்க்குள்ளே இப்படி இருக்காது சரியா மல்டிபிள் கியர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் புரிய இங்கே நான் காமிக்கிறேன் ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக இருக்கு ஒன்று சின்னதாக இருக்குது இந்த மாதிரி மல்டிபிள் கியர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் வந்து உங்களோட கியர் பாக்ஸ்குள்ளே இருக்கும் ஓகே அப்போ நான் வந்து ஒன்று ஒன்னுக்கு நான் ப்ரெஸ் பண்ணிட்டு டூக்கு போனோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இதுதான் வந்து உங்களுக்கு காரோட இன்ஜின்லேருந்து வர்ற பவர் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க இந்த கியர் புரியுதா இப்போ இதில் இருந்து இந்த கியர் வந்து ஆல்ரெடி மேட் ஆகிருக்கு அதாவது நம்ம ஒரு ஃபஸ்ட்டு கியரில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் சுற்றிக்கிட்டு இருக்குது ரெண்டு கியரும் வந்து சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்குது இப்போ நீங்கள் ரெண்டாவது கியர் போடணும் அப்படின்னா இது சுற்றிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ண முடியாது ரெண்டாவது கியரில் நீங்கள் மாற்ற முடியாது என்ன பண்ணணும் அந்த ரெண்டு கீரையும் நம்ம மேட் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் முத நம்ம விளக்கணும் சரியா ரெண்டையும் பிரிக்கணும் அது பிரித்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கீரை உங்களை உங் உங்களால் அதை அதிலோடு போய் சேர்க்க முடியும் ஏன்னா ஒன்று ஏற்கனவே சுற்றிக்கிட்டே இருக்குது இன்னொன்று தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் மாற்றி மாற்றி அந்த சுற்றிட்டு இருக்கிறதில் போய் நம்ம என்கேஜ் பண்ண போகிறோம் அப்போது அதை பிரித்து அதுக்கப்புறம் அடுத்த கீரை போட்டு சேர்க்கணும் அது அந்த பிரிக்கிறதுக்கு தான் வந்து கிளைச்சை நம்ம அமுக்குறோம் சேர்க்கறதுக்கு தான் வந்து கிளைச்சை வந்து நம்ம விடுறோம் சரியா அப்போது இந்த மாதிரி மல்டிப்புள் கியர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும்போது ஓகே அப்போ என்ன பண்ணுறோம் இது ஒன் நம்ம வேணும் அப்படின்னா கிளைச்சை அமிக்கி ரெண்டையும் முத நல்லா விரிச்சிக்கிறோம் அப்புறமா என்ன பண்ணுறோம் இதை இதை அப்படி திருப்பி ஒன்றாவதில் போய் இப்படி சேர்க்குறோம் அடுத்து கார் கொஞ்சம் நல்லா ஸ்பீடில் போகவிட்டு கியர் நம்பர் டூ போடுவோம் அப்போ கியர் நம்பர் டூ போடும் போது என்ன பண்ணோம் ஒன்று ஆல்ரெடி என்கேஜ் ஆகி சுற்றிக்கிட்டு இருக்குது அதை முதல் பிரிக்கணும் பிரித்து அப்படி சுற்றி ரெண்டு போடுறோம் அப்படி சுற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து நம்ம இங்கே இங்கே லீவரை வச்சு முன்னாடி தள்ளுறோம் பின்னாடி தள்ளுறோம் இப்படிலாம் தள்ளுறோம்ல அது தான் வந்து அந்த கியரை வந்து திருப்பி போய் மேட் பண்ணுறதுக்கு ஓகே அப்போ கிளச்சை அமுக்குனிங்கன்னா பிரிக்கும் கிளச்சை விட்டிங்கன்னா போய் சேரும் இதுதான் மெக்கானிசம் சரியா இப்போ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எதுக்காக நம்ம வந்து கிளச்சை வந்து மிதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓகே இது உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த இந்த கிளச்சோட மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க ஆக்சுவலாக ரைட் இப்போ கிளெச்சை வந்து இந்த இந்த கீரை பிரிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ வேமா வேணாலும் அதை பிரிக்கலாம் ஆனால் அதில் போய் சேர்க்குறீங்க பார்த்தீங்களா அப்படி சேர்க்கும் போது நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் கிளச்சை நான் வேமா அப்படி டக்குன்னு விட்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி விட்டால் என்ன ஆகும் இது வேமா போய் அதில் போய் முட்டும் அப்படி முட்டுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அப்படி ஒரு ஜர்க்கு ஏன்னா இந்த கீரை நின்றுட்டுருக்கு இது சுற்றிக்கிட்டு இருக்குது அப்போ ரெண்டும் போய் ஒன்று சேரும்போது என்னாகும் டப்புன்னு இப்படி ஒரு ஜர்க்கு வந்து க்ரியேட் ஆகும் அப்போது இது வந்து இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா இந்த ஜக்கு அதிகமா இருந்தா கார் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகும் அப்போ ஃபர்ஸ்ட் கியர்ல நீங்க வேமா கிளட்சை விட ரொம்ப ஸ்லோவா தான் நீங்க கிளட்சை வந்து ரிலீஸ் பண்ணணும் அத வந்து நம்ம பிராக்டிகல் நம்ம பாக்கும்போது இப்போ அத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கியர் வந்து நியூட்ரல்ல நீங்க போட்டுக்கணும் இப்போ நியூட்ரல்ல இருக்கான்னு பாருங்க ஓகே இப்போ எதுல இருக்கு இப்போ நியூட்ரல் நியூட்ரல் இருக்கு சரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போட போகிறோம் ஃபர்ஸ்ட் கியர் நீங்கள் போடணும் அப்படின்னா கியர் போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் கிளச்சை பிரஸ் பண்ணனும் ஆ கிளச்சை வந்து எவ்வளோ ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுங்க ஆ ப்ரெஸ் பண்ணிட்டு இடது கையை வச்சு ஆ அவ்வளோதான் இப்போ நீங்கள் கையை எடுத்துடணும் இருந்து சரியா இப்போ நீங்கள் என்ன பண்ணனும்னா ஒரு கை எப்பயுமே உங்களுக்கு ஸ்டேரிங்ல இருக்கணும் இப்போ நீங்கள் இந்த கியரை மாத்தினதுக்கு அப்புறமா கை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எங்கே போயிடணும் ஸ்டேரிங்க்கு போயிடணும் கரெக்டாக இதுதான் வந்து உங்களோட பொசிஷன் சரியா இப்போ வந்து செகண்ட் கியர் போடுங்க

வலது பக்கம் தள்ளி ஆ இதுதான் வந்து ஃபிஃப்த் கியர் சரியா ரைட் இப்போ வந்து உங்களுக்கு புரியுது எந்த கியர் வந்து நம்ம எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி சரியா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம எப்படி கிளச்சுக்கு வந்து ஒரு கேம் விளையாண்டமோ அதே மாதிரியே இந்த கியருக்கு வந்து ஒரு கேம் விளாட போகிறோம் ஆ ரிவர்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆ போடுங்க ரிவர்ஸ் வந்து இப்போ வந்து தேர்டில் இருக்குது நியூட்ரல் ஆ ஃபிஃப்த்தில் இருந்தது நியூட்ரலுக்கு வந்துடுச்சு அப்புறமா வள எல்லாத்துக்குமே எந்த கியர் நீங்கள் மாற்றினாலும் கியர் மொதல் பிரிக்கணும் அதாவது கிளச்சை அமுக்கணும் ஆ நல்லா பண்ணிவிட்டு பின்னாடி போட்டுக்கிட்டீங்கன்னா இது வந்து ரிவர்ஸ் ஓகேவா ரைட் இப்போ நியூட்ரல் கொண்டு வந்துடுங்க நியூட்ரலில் கொண்டு வரதுக்கு கிளட்சை அமுக்கணுமா ஆ கிளட்சை எப்பயுமே எனி கியர் மூமெண்ட்டுக்கு கிளச்சை அமுக்கி தான் நீங்கள் பண்ணணும் இப்போ வண்டி நிற்கும் போது நம்ம பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பெருசாக அந்த சவுண்டு தெரில இதே வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது கர கரெக்டாகன்னு சவுண்டு கேட்கும் நீங்கள் கியர் அமுக்காமல் பண்ணீங்கன்னா ஓகே ரைட் ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சின்ன ஒரு கேம் வந்து இப்போ ஆடலாம் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு கியர் நம்பர் சொல்லுவேன் அந்த கியருக்கு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கியரை வந்து லாக் பண்ணணும் சரியா ரெடியா விளாட்லாமா தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கலானே இவங்க போய் நான் என்னத்தை பேசுவேன் ரைட் கியர் த்ரீ கியர் ஃபோர் கியர் ஒன் அது த்ரீ வந்து ஒன் சரியா ரைட் அடுத்தது கியர் நம்பர் பைவ் ரைட் கியர் நம்பர் த்ரீ கியர் டூ குட் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கியரை வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும் சரியா இப்போ இந்த கேமோட இன்னொரு எக்ஸ்டென்ஷன் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கியரை வந்து நான் உங்களுக்கு மறைச்சிட்டு ஒரு கியர் நம்பரில் நான் வச்சிருவேன் இப்போ இந்த கியர் எதில் இருக்குங்கிறத நீங்கள் சொல்லணும் அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் மூவ் பண்ணீங்கல்ல நீங்கள் மூவ் பண்ணும் போதே கியர் ராடோட சென்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க கை எவ்வளோ தூரத்தில் நின்னதே கீழே நின்னதா இல்லை மேலே நின்னதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் நீங்கள் வந்து பார்க்காம நான் அந்த கியரை நான் ஒரு இடத்துல வச்சுருவேன் கையை வச்சு சென்ஸ் பண்ணி அது எந்த கியரில் இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஐயோ இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போது தெரியல பண்ணலாமா ரைட் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே இப்போ நான் உங்களுக்கு தெரியாமல் இந்த பேடை வச்சு நான் மறைச்சிக்கிறேன் முடியல முடியல இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கியரை வந்து ஒரு பொசிஷனில் இப்போ வச்சுருப்பேன் சரியா நீங்கள் இதை பாக்க அங்கே நேராக பாருங்கள் ஓகே இப்போ வந்து ஒரு பொசிஷனில் நான் கீரை வச்சுருக்கேன் ஆ இப்போ நீங்கள் டச் பண்ணி அந்த கியர் வந்து எதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் த்ரீ தப்பு இந்த கியர் வந்து இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் இப்போ த்ரீ போடுங்க ஆக்சுவலாக த்ரீ எங்கே இருக்கு பாருங்க இதுதான் த்ரீ இருந்தது வந்து ஃபைவ் ஓகே ஆ இன்னும் ஒர்க்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த நீங்கள் அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் கியரை நீங்கள் மூவ் பண்ணும்போது அந்த கியர் அந்த வந்து நல்லா நீங்க சென்ஸ் பண்ணிக்கணும் ஓகே ரைட் இப்போ இப்போ வைக்கலாம் ஆ வந்து எந்த கியர்ல இருக்கு கரெக்டே தான் ஃபோரில் தான் இருக்கு அன்னைக்கு நான் இவர் முகத்தில் ஒரு ஒரு சந்தோஷம் எனக்கு ஓகே இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் கீரை மாற்றும் போது கீர் லீவரை பார்த்து நீங்கள் மாற்றக்கூடாது புரியுதா நீங்கள் ரோட தான் பார்க்கணும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கியரில் ராடுக்கு போய் அந்தந்த கியரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படி பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக அப்போது எப்போயுமே உங்களோட விஷன் வந்து ரோடை தான் பார்த்துட்ருக்கணும் ரோடை பார்த்துக்கிட்டே இருந்து இடது கையை மட்டும் நீங்கள் எடுக்கணும் எடுத்து கியர் ராட் மேலே வச்சு கியரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அதே மாதிரியே கிளச்சை அமுக்குறீங்களா இல்லையாங்கிறத குனிஞ்சு குனிஞ்சு காலை பார்க்கக்கூடாது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கா உங்களோட இந்த நாலு ஆர்கானுமே வந்து இன்டிபெண்ட்டாக வந்து அது வந்து ஒர்க் ஆகணும் ரெண்டு கை ரெண்டு காலு சரியா கண்ணு வந்து நேராக தான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப கான்சியஸாக தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கியர் மாற்றுறது அந்த கிளச் அமுக்கிறது இது எல்லாமே வந்து நீங்கள் கண்ணால் பார்த்து பண்ணக்கூடாது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை வந்து பண்ணணும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கியர்னால் என்ன எப்படி கியர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி எப்படி மூவ் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பர்லா பாய் பாய்